செவலையில் மொத்தமாக 3 மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க. இந்த 3 மாடுகளுமே 6 பல்லில் தான் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயிலை தனித்தனியாக பார்க்கலாம். எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை பர்டிகுலராக பேசி கேட்டு எடுத்துக்கலாம், இல்லை 3 மாடுகளும் ஒட்டுக்காக வேணுனாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு 6 பல் 2 மீத்து சினை கிடாருங்க. 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணின 1 வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 13-14 லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. நல்ல செவலையில் அதே மாதிரி சுத்தமான கலரில் ஒரு அற்புதமான ஜெர்சி கிடாரிங்க. நல்ல மடி அமைப்போடு இருக்குது பார்க்குறதுக்கு. மடி நல்லாவே எடுக்கும் இன்னுமோ. ஸோ மடி நல்லா டைட்டாக எடுத்தால் கண்ணு இறங்கும். ஸோ ஒரு ஆவரேஜான கறவைத்திறனில் நல்ல பால் மாடாக பார்க்குறீங்க, சூப்பர் குவாலிட்டியில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கிடாரி உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க. 2 நீத்து கிடாரி 6 பல்லுக்கு நல்ல பல்லு மேலே ஒரு அற்புதமான செவலை மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க. மாட்டுக்கு சுழி தவறு எதுவும் கிடையாது, சுழி சுத்தமாக இருக்குது, மடி கூச்சம் கிடையாது. ஒரு ரெடி காலனக்கத்தாது பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் வச்சுக்கலாம். இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்டருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க. எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும் பட்சத்தில் ₹51,000 மட்டும் சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. மாடு ரொம்ப ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடு தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாதுங்க. இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுவும் ஒரு அற்புதமான செவலையில் ஜெர்சி மாடுங்க. மாட்டோட உடலமைப்பு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். தாராளமாக மாட்டை எடுக்கலாங்க. இந்த மாட்டுக்கான கறவை திறனும் தாராளமாக ஒரு 13-14 லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க. 6 பல்லுக்கு 2 மீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு, ஒரு 10 நாள் வரையிலும் டெஃபினட்டாக டைம் எடுக்கும் அப்படின்னே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர். மாட்டோட உடலமைப்பு, பேக் வெயிட்டு, மாட்டோட தரம் எந்த அளவுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குன்றது வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ஒரு உயரம் கொஞ்சம் ஷார்ட்டான மாடுங்க. ஸோ நல்ல ஒரு தேவைக்கேற்ற உயரத்தில் ஒரு அற்புதமான தரத்தில் ஒரு நல்ல கிடாரியாக இந்த மாட்டை நம்ம பார்த்துக்கலாம். இதுவும் 2 நாணயத்துக்கு 6 பல்லுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு தாங்க. ஸோ வீட்டு தேவைக்கு மாடு வேணும், அதாவது வீட்டு பால் தேவைக்கு மாடு வேணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம வெளியே கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இல்லை ரொம்ப நாளாக நான் வந்து கோயிலுக்கு தானம் கொடுக்கறதுக்காக மாடு பார்த்துட்டுருக்கேன், ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் மாடு பார்க்குறேன் அப்படின்னாலும் இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருங்க. மாட்டை பாருங்கள், நல்ல ஒரு தேவைக்கேற்ற உயரத்தில் சூப்பரான தரத்தில் இருக்கக்கூடிய மாடு தான். கண்டிப்பாக ஒரு 13 லிட்டர் கறவை டெஃபினட்டாக கறக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன நெருக்கி கறக்கக்கூடிய மாடாக தான் இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த மாடுமே சுழி சுத்தத்தில் தான் விற்பனைக்காக வந்திருக்கீங்க. இல்லை விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படி என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோம்னா, ₹47,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஒரு வீட்டுக்கு அடக்கமான மாடு, ஒரு பெண்கள் வளர்ப்பு முறைக்கு ரொம்பவும் அடக்கமான மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா தாராளமாக கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம். இது வரைக்கும் 2 மாட்டுக்கான டீட்டெயிலை பார்த்துருக்கோம். 3வது கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க. இந்த மாடு இன்னைக்கு தான் கன்று. இந்த மாடு இன்னைக்கு காலையில் ஒரு அழகான காலக்கன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. மாட்டோட மடியமைப்பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்றத. இந்த மாடுமே 2 மீத்து கன்று மாடுங்க. 6 பல்லுக்கு 2 மீத்து மாடு, நல்ல ஒரு உடலமைப்பில் அற்புதமான உயரத்தில் இருக்கக்கூடிய மாடு. இந்த மாட்டுக்கான கறவை திறன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 15 லிட்டர் வரைக்கும் நெருக்கி கறக்கும் அப்படின்றாங்க. 15 லிட்டர் முன்னே கறக்கலாம், 15 லிட்டர் குறைவாகவும் கறக்கலாம். ஸோ 15 லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாரு. மாட்டோட காம்பு இடைவெளி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. 4 பூக்காம்புகள் தான். கறவைக்கு அவ்வளோ பக்கவாக இருக்கும் மாடு. மாட்டோட குணமும் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர். நல்ல ஒரு முகலட்சணமான கிளி கொம்புடைய ஒரு அட்டகாசமான ஜெர்சி டைப் மாடுங்க. 3 மாடுகளையுமே பாருங்கள் ஒரு பழைய வர்க்க ஜெர்சி மாடாகவே அமைஞ்சிருக்கும்.
ஆக்சுவலாக மூன்று மாடுகளுமே ஆறு பல்லுக்கு இரண்டாம் ஈத்துக்கு ஒத்துமையாக வந்த மாடுகள் தாங்க. எந்த மாடு பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எந்த மாடு கட்டுப்படி ஆகும், எந்த மாடு கறக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களோ அந்த மாட்டை கால் பண்ணி பேசி டெஃபினட்டாக எடுத்துக்கோங்க. மூன்று மாடுகளுமே சுழிசுத்தோடையே இருக்குது. கறவைக்கு கேரண்டி கொடுக்கலாம், கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை, யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம். இளம் பொருளாகவும் மாடு அமைஞ்சிருக்கும். சரி, இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் 56,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாடு சீம்பாலே காலையில் 6 லிட்டர் நெருக்கி வந்ததாக சொல்லியிருந்தார் மாட்டின் உரிமையாளர். மொதல் மாடு 51, ரெண்டாவது மாடு 47, மூன்றாவது மாடு 56,000 விற்பனை விலையில் வரிசைப்படுத்திருக்காங்க. எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாடுகளை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம். நன்றி.